கோயம்புத்தூர்ல வீடு வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் மாடியில இருந்து பார்த்தா மருதமலை தெரியுமாப்பான்னு கேப்பீங்க. இன்னைக்கு அந்த சொந்தங்களுக்காக வீட்டுல இருந்தபடியே மருதமலை கோயில் தரிசனம் கிடைக்கிற மாதிரி மருதமலை பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான 3BHK வீடு பார்க்க போறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டுல என்னென்ன ஸ்பெஷலா பண்ணிருக்காங்கன்னா, வீடு வாங்குறவங்க வீடு கட்டுறவங்க எல்லாருமே எதிர்பார்க்கற மாதிரி வீட்டுல கார்டன் செட்டப் பண்றதுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. வீட்டுல தாராளமா 3 காரங்க கூட பார்க் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியாவை வடிவமைச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி வீட்டை சுத்தியும் நிறைய செட்பேக் ஏரியா கொடுத்து அவுட் சைட்ல ஒரு வசதியான யூட்டிலிட்டி ஏரியாவையும் அவுட் சைட் டாய்லெட்க்கும் பாத்ரூமையும் செட் பண்ணிருக்காங்க. வீடு பாக்குறவங்க எல்லாத்துக்குமே வீடு பிடிக்கிற மாதிரி சிம்பிளா இருந்தாலும் நிறைய வேலைப்பாடுகளோட அட்டகாசமான உடன் இன்டி ஒர்க்ஸ், ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கோட அழகான இன்டி ஒர்க்ஸும் வேற லெவல் லுக்கோட செம்மையான எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இது போக இந்த வீட்டுல 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம், 1 கிங்ஸ் பெட்ரூம்னு வீட்டுல வர எல்லா பெட்ரூமையும் பெரிய பெரிய பெட்ரூமாவே ரெடி பண்ணி அதுக்கேத்த மாதிரி 6x10 5x10 அளவுல பெரிய பெரிய அட்டாச்சு டாய்லெட்டும் பாத்ரூமும் கொடுத்து வீட்டவே சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த அழகான வீட்டோட A to Z டீடைல்ஸ் நம்ம வீடியோல ஒன்னொன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ குழப்பலாம். யூனிக்கான ஃப்ரண்ட் எலிவேஷனோட அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அழகான வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் வச்சு 4.75 இடத்துல கிரவுண்ட் ஃபுளோர் ஃபர்ஸ்ட் ஃபுளோரோட சேர்த்து 2700 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்டிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு டார்க் லைட் கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க், செமையான பேட்டர்ன்ல லைட் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ஃப்ரண்ட் சைட்ல பாலி கார்பனேட் ஷீட் போட்டு கவர் பண்ண அழகான பால்கனி செட்டப்போட எலிவேஷனை செமையா ரெடி பண்ணிருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது வீட்டோட ஃப்ரண்ட் சைட்ல ரைட் சைட்ல அவுட் சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸ். இதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் நிறைய கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது வீட்டோட மெயின் கேட். நார்மலா வீட்டுக்குள்ள போற மாதிரி சின்ன மெட்டல் கேட்டும் கார் எடுத்துட்டு போற மாதிரி பெரிய மெட்டல் கேட்டும் அழகான டிசைன்ல வடிவமைச்சிருக்காங்க. கேட் ஓபன் பண்ணதும் முதல்ல நம்ம பாக்குறது 22x22 அளவுல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட வசதியான பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிக்கு அழகான பேட்டர்ன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி, வாலுக்கு பார்க்கிங் டைல்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி செராமிக் டைல்ஸ் கொடுத்து, சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸ் பொருத்தி பார்க்கிங் ஏரியாவோட பில்லருக்கும் வால்ல பண்ணிருக்கிற மாதிரியே அழகா டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியிலேயே ஜனமூலில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கு 2 பெரிய வாட்டர் சம்பும் போர்வெல்லும் அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம பாக்குறது வீட்டோட சிட் அவுட். நீளமான ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ கிரானைட் பினிஷிங்கோட ரெடி பண்ணிருக்காங்க. இந்த சிட் அவுட் வழியா மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள போய் பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டோட செட்பேக் ஏரியா, அவுட் சைட் அலர்ட் பாத்ரூம், யூட்டிலிட்டி ஏரியாவெல்லாம் பார்த்தலாம். இப்ப நம்ம பாக்குறது வீட்டோட ரைட் சைட் செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டை சுத்தியும் நிறைய செட்பேக் ஏரியா இருக்கு. அவுட் சைட்ல பார்த்த மாதிரியே இந்த செட்பேக் ஏரியாலையும் கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது வீட்டோட ரைட் சைட்ல அவுட் சைட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வசதியான யூட்டிலிட்டி ஸ்பேஸ். இந்த இடத்துல துணி துவைக்கிறதுக்கான மேடை கொடுத்துருக்காங்க, துணி காயப்படுறதுக்கான ஆங்கிள் செட் பண்ணிருக்காங்க, வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதே இடத்துல இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட்கும் பாத்ரூமையும் ரெடி பண்ணிருக்காங்க. டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்கு PVC வெயிட்லெஸ் டோரை மாட்டி இருக்காங்க. இங்க நம்ம பாக்குற அவுட் சைட் டாய்லெட்கும் பாத்ரூமோட அளவு 6x8, இதை இண்டியன் ஸ்டைல ரெடி பண்ணிருக்காங்க. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ல டைல்ஸ் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது வீட்டோட பேக் சைட் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். இங்க நம்ம பாக்குறது கிரானைட்லயே ஃப்ரேம் ஒர்க் கூட அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட அழகான மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த மெயின் டோர்ல வர நலவுக்கு அது ரெண்டுத்தையுமே தேக்கு மரத்துல கொடுத்து டோருக்கு சூப்பர்பான டிசைன் ஒர்க்க செஞ்சிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. இதோட அளவு 17x22, பயங்கர வசதியா ரெக்டாங்கிள் ஷேப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஏரியாக்கு ஏத்த மாதிரியே சீலிங்ல ரெக்டாங்கிள் ஷேப்லயே அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்க, அழகான ஸ்ட்ரிப் லைட்ஸோடையும் ஸ்பாட் லைட்ஸோடையும் செம்மையா டிசைன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி செம்மையான டிசைன்ல லிவிங் ஏரியாவோட தெற்கு பக்கம் வால்ல வடக்கு பார்த்த மாதிரி வீட்டோட மல்டிமீடியா டிவி நெட்ட கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோடையும் லைட் ஒர்க்கோடையும் சோபேஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோடையும் இந்த மல்டிமீடியா டிவி நெட்டை ரெடி பண்ணி பக்கத்திலேயே ஸ்டோரேஜுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம பாக்குறது அழகான சிஎன்சி கட் டிசைனோட கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பூஜை கேபினெட். இந்த வீடு முழுக்க நிறைய வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்கிற மாதிரி நிறைய ஜன்னல்களை கொடுத்து உள்ள வர வெளிச்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி மைல்டான டோன்ல பெயிண்டிங் ஒர்க்கும் ஹை கிளாஸ் ஆன ஃபினிஷிங்ல வெட்டி ஃபிட் டைல்ஸும் சூஸ் பண்ணிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட கிழக்கு பக்கம் அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். டைனிங் கம் கிச்சன் போற வழியில் இருக்கக்கூடிய ஓப்பனிங் என்ட்ரன்ஸ்ல அழகான பேனலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் 10x16 அளவுல அமைஞ்சிருக்கு. லிவிங் ஸ்பேஸ்ல பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்து கிச்சன் டைனிங் ஃபுல்லாமே வாலுக்கு ஃப்ளோரிங் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு சீலிங் லெவல் வரைக்கும் அழகான பேட்டர்ன்ல டைல்ஸ் அலை பண்ணியிருக்காங்க.
இதே பேட்டர்ல கிச்சனோட ஸ்டோரேஜ் யூனிட்ஸையும் கொடுத்து ஒரு அழகான மாடுலர் கிச்சனை டிசைன் பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனுக்கும் டைனிங்கும் இடையில ஆரோவும் வாட்டர் பியூரிஃபையரையும் இன்ஸ்டால் பண்ணி அழகான பேனலிங் ஒர்க்கும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான மாடுலர் கிச்சன். இந்த கிச்சன்ல கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல கிரானைட்ல அமைச்சு சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி வால் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாக நிறைய பேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனில் கவுண்டர் டாப்க்கு ஆப்போசிட்டில் பெரிய டால் யூனிட்டும் வாலில் வால் யூனிட்டும் பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் யூனிட்டும் செஞ்சு கிளாசி ஃபினிஷிங்கில் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட இல்லத் தரிசிகளுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாடுலர் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய செட்பேக் ஏரியாவுக்கு போகிறக்கான எக்ஸிட் டோர். உள்ள உட்டன் டோராகவும் வெளியே சேஃப்டிக்காக ஹெவியான மெட்டல் டோராகவும் கொடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட லெஃப்ட் சைட் செட்பேக் ஏரியா. இப்போ நம்ம பார்க்கறது லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர். வீட்டோட இன்டுவக்கெல்லாம் மேட்ச் பண்ணுற மாதிரி அழகான டோரை மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கும் ரெண்டு இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்களை கொடுத்து வாலில் சிம்பிள் டிசைனில் டிவி நிட்டும் ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ஸ்டோரேஜுக்கு நிறைய வார்ட்ரூப்பும் அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஸ்டடி டேபிளும் மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்க்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது உட்டன் டிசைனில் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூமோட டோர். டாய்லெட்கும் பாத்ரூமோட டோருக்கு 5 டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட்கும் பாத்ரூமோட அளவு 6x10. பெரிய டாய்லெட்கும் பாத்ரூமாக டிசைன் பண்ணி ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டெல்ஸும் வாலுக்கு செராமிக் டெல்ஸும் லே பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த டாய்லெட்கும் பாத்ரூமை வடிவமைச்சிருக்காங்க. டாய்லெட்கும் பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. வாட்டர் டேப்க்கு கீழே பக்கெட் வைக்கிற மாதிரி கிரானைட்லேயே டிசைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே புதுமையாக இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது கிரவுண்ட் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபார்மல் லிவிங் ஏரியா வழியாக வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். இந்த ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் கொடுத்து ஹேண்ட்ரைல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே போகும்போது ஸ்டார்கேஸ் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு ஃபுல்லாமே அழகான வால் ஸ்டிக்கரை கொடுத்து இதே இடத்துல வென்டிலேஷனுக்கு பெரிய ஜன்னலையும் மாட்டியிருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸை பயன்படுத்தி மேலே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா. இதோட அளவு 11x22. இந்த லிவிங் ஏரியாக்கும் சீலிங்கில் அட்டகாசமான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை அழகழகான கலர் காம்பினேஷனில் ஸ்ட்ரிப் லைட்ஸோட கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு ஹை கிளாஸியான வெட்டி ஃபிட்டல்ஸும் மைல்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஃபேமிலி லிவிங் ஏரியாலேயே கார்னரில் ஒரு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல ஹேண்ட் வாஷ் பேசனும் வாட்டர் பியூரிஃபையரும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பேசினிட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வெஸ்ட் சைடில் வீட்டோட செகண்ட் பெட்ரூமும் ஈஸ்ட் சைடில் வீட்டோட தேர்ட் பெட்ரூமும் ஃப்ரண்ட் பால்கனியும் அமைஞ்சிருக்கு. முதல்ல வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட ரெண்டாவது பெட்ரூமா பார்த்தலாம். இந்த பெட்ரூம் 16x16 அளவோட கிங் சைஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் உட் ஒர்க்கை பயன்படுத்தி நிறைய வார்ட்ரூப்பும் அதுலேயே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனில் இதே டிசைனில் இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் அழகான டிவி பேனலும் அமைஞ்சிருக்கு. இது போக ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை தனி ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்து ரெடி பண்ணி இந்த இடத்துல யூனிக்கான மிரர் செட்டப்போட அழகான ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்கும் பாத்ரூம். இதோட அளவு 6x10. இதையும் பெரிய டாய்லெட்கும் பாத்ரூமா வெஸ்டர்ன் ஸ்டைலில் வடிவமைச்சிருக்காங்க. இங்கேயும் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் பாலுக்கும் அழகான பேட்டர்னில் டைல்ஸ் செலக்ட் பண்ணி க்ளாசெட் ஹேண்ட் வாஷ் பேஷன் ஷவர் வால் மிக்சர் டவல் பார் ஹெல்த் ஃபாசட் இந்த மாதிரியான தேவையான சானிட்ரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மூணாவது பெட்ரூம். இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10x16. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்து ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த பெட்ரூம்லயும் 6-10 அளவுல வெஸ்டர்ன் ஸ்டைல்ல பெரிய அட்டாச்சு டாய்லெட்டும் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிக்கு போறக்கான டோர். கிச்சன்ல இருந்து வீட்டோட லெஃப்ட் சைடுல அமைஞ்சிருக்கக்கூடிய செட் பேக் ஏரியாக்கு போறக்கான எக்ஸிட் டோர் மாதிரியே இங்கேயும் உள்ள உட்டன் டோராகவும் வெளியே அடிஷனலா சேஃப்டிக்காக ஹெவியான மெட்டல் டோராகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி மேட் ஃபினிஷிங் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் வால் ஃபுல்லாமே கிளாசி ஃபினிஷிங்ல டைல்ஸை கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் ஃபுல்லாமே மைல்ட் ஸ்டீல்ல அழகான பேட்டர்ல டிசைன்ஸை செஞ்சு பால்கனி ஏரியாவோட சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொருத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் சைட் ஸ்பேஸ்ல செமி சர்க்கிள் டைப்ல பாலிகார்பனேட் ஷீட் அண்ட் மெட்டல்ல ரூஃபிங் அமைச்சிருக்காங்க. இந்த கவர்டு பால்கனி ஸ்பேஸ்லயே கிரவுண்ட் ஃப்ளோர் போக இங்கேயும் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்றதுக்கான பொசிஷனோட யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை செட் பண்ணி எலிவேஷனுக்காக வாலுக்கு ஃபுல்லாமே ஸ்கிராச் ஃபினிஷிங்ல அழகா டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கே செம்மையா இருக்கு. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த அழகான பால்கனிலேயே டெரஸ் போறக்கான ஸ்டார் கேஸ் ஹெவியான மெட்டல்ல ஸ்பைரல் டைப்ல அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார் கேஸை பயன்படுத்தி டெரஸ் போகும்போது டெரஸ்ல ட்ரிங்கிங் வாட்டருக்காக பெரிய டேங்கும் போர் வாட்டருக்காக பெரிய டேங்கும் வச்சிருக்காங்க. இது போக டெரஸ்ல வாட்டர் சாஃப்ட்னர் சோலார் வாட்டர் ஹீட்டரையும் செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அழகான 3BHK வீடு கோயம்புத்தூர்ல மருதுமலை முருகன் கோயில் வியூ தெரியற மாதிரி மருதுமலை முருகன் கோயிலுக்கு முன்னாடியே கட்டி சேலுக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டியூ கொடலா சேர்த்தி 1,25,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த அழகான வீட்டோட மற்ற டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த அழகான வீட்டை பத்தின உங்க பெயின கமெண்ட்ல சொல்லிட்டு 10 எவ்வளவு மார்க் கொடுக்கலாங்கிறத டைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.